Athens TV நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். திரு முருகப்பெருமாள் அங்க இருக்காங்க. வழக்கமா வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வித்தியாசமானதாக மட்டுமல்ல உண்மைக்கு நெருக்கமானதாகவும் இருக்குங்கிறது அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை யோசிச்சு பார்த்தாலே நமக்கு புரியுது. அதோட வேற கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி, சில வாரங்களுக்கு முன்னாடி கூட சொல்லலாம், அவர் கணிச்ச சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடைமுறைக்கு வரதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த ஜூன் ஜூலை மாதங்கள்ல நிறைய பிரபலங்களுக்கு அவர்களுடைய உயிர்களுக்கு பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கிறத அவரு பல வாரங்களுக்கு முன்னாடியே கரெக்டா கணிச்சிட்டாரு, சொல்லிட்டாரு. இன்னைக்கு பாருங்க, அதை நம்ம வந்து கண்கூட பாக்குறோம். பிரபல பாடகர் திடீர்னு இறக்குறாரு. ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய திரை சார்ந்த ஒரு கலைஞர் வந்து பெட் அட்மிட்டட் ஆகுறாங்க. நம்ம எதுவுமே பார்க்க முடியல. நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆகுது அப்படின்னா, ஆனா அது அன்னைக்கு அவ்வளவு கரெக்டா அவரால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா நிச்சயம் வந்து அந்த கௌமாரியின் அருள் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு இருக்கு, அந்த வாக்கு சித்தியாக அவருக்கு இருக்கு. அதை பத்தி மேற்கொண்டும் நிறைய தகவல்கள் இந்த பதிவுல பேச போறோம். ரொம்ப கவனமா கேளுங்க, உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களாக அது அமையும். வணக்கம் முருகப்பெருமாள். வணக்கம். இப்ப எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்ப நீங்க சொன்னதுனால பிரபலங்கள் தான் வந்து அவங்க நல்லா இல்லாம போயிடுவாங்களோன்னு நினைக்க தோணுது. நிறைய வெளி உலகம் தெரிந்தவனுக்கு பிரபலம்ங்கிறது வந்து யாருன்னா செலிபிரிட்டி. ஆமா ஆமா. இதுல என்ன அப்படின்னா, தன் தந்தை தான் முதல் ஹீரோ, அவர் தலைமை. இந்த டைம் ஜூன் ஜூலைங்கிறது தந்தையும் தலைமை தான். அதே மாதிரி முக்கிய பிரமுகர்கள் சொல்றது கலைத்துறை, ஆன்மீகத்துறை, அரசு இல்ல, கலைத்துறை, ஆன்மீகத்துறை, அரசு துறை, எத்துறை ஆயினும் தலைமை பொறுப்பு, அதாவது முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே இருக்குமான்னு சொல்லி கண்டுபிடிச்சு இவங்க உங்களுக்கு இருக்கும்னு நீங்க தனிப்பட்ட ஒரு மனிதனை நீங்க போய் இன்னைக்கு சொன்னீங்கன்னா அது சர்ச்சைக்குள்ளாயிடும். எங்க அப்பாவை ஒருத்தன் குறை சொன்னாலும் எனக்கும் வரும். அதனால தனிப்பட்ட முறையில இங்க வந்து இவருக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கும் போது அவங்கவுங்க காப்பாத்துறதுக்கு போராடுவாங்க. ஆனால் இங்கு வந்து ஆத்மா மானிடர் பிறவி மரணம் எய்தாது, மறுபிறவி எடுக்கும்னாங்க. அப்போ அந்த உயிரை காப்பாற்ற முடியுமானா? நிச்சயமா காப்பாற்ற முடியும். நான் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு மட்டும் சொல்லாம ரெமிடி அப்படிங்கிற ஒரு விஷயம், இதுக்கு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் முக்கிய பிரமுகர்களுக்கு ஜூன் மாதம் 15 ஜூலை 15 வரைக்கும் நான் சொன்னது, அப்போ ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருக்கும். அதை விட்டாலுமே இந்த சனி பேச்சுக்கு அப்புறமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அடுத்த 2.5 வருஷம் அந்த சனி பேச்சுக்கு அப்புறம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அது அந்த 2.5 வருஷங்கிறது இன்னும் அது நிறைய பேருக்கு ப்ளஸ் ஆகக்கூடியவங்களுக்கு நிறைய வரும். இதில் அந்த சனி பேச்சுக்கு அப்புறம் நிறையா கோர்ட்டில் விவாகரத்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்கும். அது அந்த அதுக்கு காரணம் என்னங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே மாற்ற முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்ட்டான். ஆனால் நான் வந்து இன்னைக்கு வர்ற ஃபோன் கால்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். 6500 மிஸ்டு கால் நான் பேசுறேன், செவிடாயிருவேன். நீங்க போட்டு அங்க அதுல டைட்டில பாத்துட்டு சார் நீங்க போன்லயே சொல்லுவீங்களா அப்படின்னு நான் சொல்லுவேன் தான். ஆனா எனக்கு முடியலையா, என் டெய்லி தேடி வீட்டுக்கு 50 பேர் வந்துடுறாங்க. மலையா சொல்லுவத இன்னைக்கு நேரடியா நாங்க கண்ணால பாக்குறேன்னா, அவருக்கு ஒரு போன் கால் வருது, அதை அவர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல 10 மிஸ்டு கால் போயிட்டே இருக்கு. உண்மையில அவர் சொல்றது வந்து ஒரு வகைக்கு உண்மைதான். எல்லாத்தையும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் வந்து ஒன்னு ரோபாவா இருக்கணும், மனிதரா இருந்தா நிச்சயம் காது செவிடாதான் போகும். அந்த அப்படி இல்லைன்னா ஒரு 2 பேரை போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். அப்ப அந்த பிரச்சனையை நான் சொல்லும் போது அதை காசாக்கலாம், எனக்கு அது வேணாம். நிம்மதி போயிடுது. நீங்க பொதுமா மற்ற மனிதர்கள் இருந்து வித்தியாசப்படுறீங்க. வழக்கமா இந்த மாதிரி வாக்கு இது சொல்றவங்க கண்டிப்பா குருதட்சணைன்னு ஒண்ணு வாங்குவாங்க தானே, அது ஏன் உங்களுக்கு அது அந்த எண்ணம் வரல? சிம்பிள் கான்செப்ட். ஒரு செம்பரி ஆடு போய் ஒரு 10 ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போய் தண்ணியில குதிச்சிருச்சு, மீதி 990 ஆடும் போய் பத்தான்னு குதிக்கும். எனக்கு அந்த கூட்டத்துல ஒரு ஆளா இருக்க விரும்பல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் அப்படின்னா, 3 நேரம் சாப்பாடுன்னா இறை சத்தான உணவு. இன்னைக்கு வந்து உலகத்துல பரவி வர்ற ஒரு விஷயம்னா, நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது பெரும் தலைவர்களை பத்தி பேசுறீங்க. இப்ப நான் ஃபீஸ் வாங்குறது இல்லை அப்படிங்கிறத விட என்னை தேடி நேரில் வருபவர்களுக்கு இதை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வழியை காட்டிடுவேன். நாளைக்கு உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னா கூட அவனுக்கு அந்த விதிப்பலன் இருக்குதுன்னா தான் அவன் கிட்ட வருவான் அப்படின்னு நான் முழுசா நம்புவேன். அப்புறம் ஒரு ஹேண்டிகேப் நடக்கவே முடியலன்னா அவனுக்கு அயன்சத்து கம்மி.
அப்ப அது எதனால் அப்படிங்கறத நான் அடுத்த பதிவுல சொல்றேன் உங்களுக்கு. இப்ப முக்கியமா வந்து தலைவர்கள் பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இந்த மாதங்கள் கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத விட நான் உங்களுக்கு வலியுறுத்தலாம் இல்ல அல்ல அதுக்கு உண்டான வழிகாட்டுதலை நீங்க பின்பற்றிடுங்க. இப்ப இதுக்கு என்ன ரெமெடி சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தாங்கனால இப்ப சொன்ன திருப்பதி அதே மாதிரி மூதாதையர் வழிபாட்டு முறைங்கும் போது பேசும்போது இங்க வந்து நிறைய அதுல குளறுபடி இருக்கு. நிறைய பேர் அதுல வந்து ஒரு சத்தான உணவை எடுத்துக்க வேண்டிய இடத்துல தானம் பண்ணுங்கிற கருத்தை உள்ள கொண்டு வந்து விட்டுட்டாங்க. மெடிசன் அதாவது மேல்நாட்டில் உள்ள நாகரிக மோகம் உள்ள நிறைய புதஞ்சிருச்சுன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் கொண்டு வந்து போட்டேன். அப்பவும் மக்கள் யாரும் திருந்தின பாடலை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வீடியோ பார்த்தா அடுத்த வீடியோ அதே மாதிரி தான் ஹெட்லைனை பார்க்குறாங்க உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. நீங்க தலைப்பு என்ன போட்டிருக்கீங்கன்னு தான் பாக்குறாங்களே தவிர அதே ஆட்டும் அந்த கூட்டத்திலிருந்து இங்க யாரும் மாறல. நான் அதனால ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், போன் எடுத்து ஒண்ணு முடிஞ்சா நேர்ல வாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் இருக்கு. ஏன்னா இங்க ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் வேற வேற தானே, அவங்கவுங்களுக்கான கர்ம விதிகள் அவங்க படுற கஷ்டம் அப்படிலாம் கிடையாது சார். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல பேந்தர் லைட் வச்சு படிச்சோம், அன்னைக்கு கரண்ட் இருக்கிற வீடு பணக்கார வீடு, இன்னைக்கு அப்படி இல்லையே. நாகரீகம் வளர்ந்துருச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றோம் அப்படின்னா அந்த விஷத்துல எப்போ நம்ம அந்த இடம் விஷம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு ஒரு குளம் கெட்டுடுச்சுன்னா கெட்ட நீரை அவனு குடிக்கிறது இல்லை. அப்ப கெட்டு போச்சு நாங்க அதுலயே வாழ்ந்து பழகிட்டோங்கிறதுக்காக அந்த ஒண்ணு அந்த நீர் எல்லாம் வடிகட்டிட்டு அடுத்த தூய நீரா இருக்கணும், அதாவது இந்த இனத்தெல்லாம் அழிக்கணும். அப்படி இல்லை அந்த நீர் கெட்ட நீர்ல உள்ள அந்த கிருமிகளை கொல்லணும். எனக்கு தேவை அந்த கிருமிகளை கொல்லணும்னு நினைக்கிறேன், அவரதான் வித்தியாசம். நீங்க பழகிட்டோம் அப்படின்னா நானும் அதுலயே இருக்க முடியாது. நம்ம திங்கிற சிக்கன் ரைஸ் அந்த ரைஸ் இந்த ரைஸ் எல்லாமே உடம்பு கேடுன்னு தெரியும். வெளிநாட்டு ஃபுட்டு அவ்வளவு உடம்பு கேடுன்னு தெரிஞ்சே திங்கிற நீங்க வருங்கால சந்ததி எப்படி இருக்குன்னு யோசிச்சு அதை திங்க மாட்டீங்களே. கரெக்ட். இதுக்கு எந்த கடவுள் வந்து உங்களுக்கு இது பண்ணுவான்? ஒருத்தவங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னா அதுக்கு தகுந்த கிரகங்கள் வீக்காடும். ஒருத்தர் நோயை வச்சு நான் வந்து ஜாதகம் சொல்லலாம், ஒருத்தர் நோயை வச்சு ஜாதகம் சொல்லலாம். ஒருத்தர் ஹேண்டிகேப் அப்படின்னா அவனுக்கு தாய்மாம ஒரு பலம் இருக்காது, இல்லைன்னா இருக்காது, இல்லைன்னா ஒத்து வராது, டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துடும். மூத்த சகோதரனா பிறந்தவன் லைஃப் இருந்தாலும் தாய்மாமனுக்கு ரெண்டு தரம் இல்லை, புதனுக்கு வந்து சனியினுடைய கர்ம பதிவுங்கிறதுனால தாத்தா மூத்த சோரன் வந்துடும். இதுல ஒண்ணு குடும்பத்தை பிரிச்சிடும், இல்லைன்னா குடும்பம் இல்லாம கல்யாணமே பண்ண விடாம பண்ணிடும், இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தாரத்தை கொடுத்துரும், இல்லைன்னா அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துரும். எல்லாம் ஹேண்டிகேப்பு அந்த அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை தாய்மாம வழியில ஹேண்டிகேப் வரைக்கும் பிறக்கும். மூளையற்ற அந்த சத்து ஏன் குறைவு? அப்போ இந்த வம்ச வழியில உள்ள ஜீன் அது. அப்ப அதுக்கு தகுந்த அந்த மூதாதையர் வழிபாடு இருக்கணும், அதுக்கு தகுந்த உணவு இருக்கணும், அதுக்கு தகுந்த கடவுளும் இருக்கு. இப்ப மக்களுக்கு நான் என்னுடைய சார்பாக உங்களுடைய சார்பாக நான் சொல்லிக்க கொள்ள விரும்புவது, உங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் உடல்நிலை குறைவு, குறிப்பாக ஐயா அதை பத்தியும் நம்ம தெளிவா ஒரு விஷயம் பேச போறோம் அடுத்த பதிவுல நீங்க பாக்கலாம். அது மாதிரி ஒரு உடல் கோளாறு இருப்பவர்கள் ஆனா அவங்க ரொம்ப முக்கியஸ்தர்களாக இருப்பாங்க உங்க குடும்பத்துல, உங்க குடும்பத்துக்கு அவங்க பிரபலமானவங்களா இருப்பாங்க, அது மாதிரி நபர்கள் வந்து நல்லபடியா ஆகணும் அப்படின்னா நீங்க நேர்ல தான் போய் பார்ப்பதை அவங்க விரும்புறாங்க. எத்தனையோ எங்களுடைய வியூவர்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கமெண்ட்ஸ்ல போடுறது என்னன்னா, இவங்க போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, போன் எடுத்தாலும் நேர்ல வர சொல்றாங்க அப்படின்னு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு மனிதர் எவ்வளவுதான் போன் பேசிக்கிட்டே இருக்க முடியும், அவர் வந்து ஆள் போட்டு போன் பேசுற போன் எடுக்கிறதுக்கு வச்சுக்கிற ஆள் மாதிரியும் அவர் இல்லை. அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா தானே தன்னுடைய வாக்கை கொடுக்கணும், நேரடியாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ நீங்க நேர்ல தான் தேடி போகணும். கீழே நாங்க ரொம்ப தெளிவா அட்ரஸ் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சென்று பலனடையுங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான அடுத்த பதிவில் சந்திப்போம்.